ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஷா ஜானகி ப்ளாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்பான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ நான் இதுக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். என்றைக்குமே காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணும். இன்னொன்று, காலிஃப்ளவரில் வந்து பூச்சி இருக்கும், ஸோ கவனமாக க்ளீன் பண்ணணும். நம்ம வெளியே இருக்கிற அதோட அந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் என்றைக்குமே காலிஃப்ளவர் மார்க்கெட்டில் வாங்கும்போது நல்லா ஒயிட்டாக இருக்கிற பூவை பார்த்து எடுங்க. அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக சில இடத்துல வந்து கருப்பு டாட்ஸ் இருக்கும். சில நேரம் அவங்க வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பூச்சி அரைச்சிட்டுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதை வாங்காதீங்க. ஓரளவு ஒயிட்டாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. காலிஃப்ளவர் என்ன பூச்சி இருக்குது அப்படின்னு சிலவங்க வந்து அருவறுப்படுவாங்க. ஆக்சுவலி இது வந்து மண்ணில் விளையிறது, அதாவது கீழே தரையில் இருந்து விளையிறது. பூச்சியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உண்மையிலே ஆர்கானிக். பூச்சி இல்லை அப்படின்னா அவங்க வந்து கெமிக்கல் மருந்து அடித்து வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ காலிஃப்ளவரில் பூச்சி இருக்கிறது வந்து இயற்கை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காலிஃப்ளவர் வந்து உள்ள ஒரு சின்ன சின்ன தண்டில் தான் ஒவ்வொரு பூவாக இருக்கும். ஸோ நம்ம அந்த தண்டை ஒவ்வொன்றா வெட்டிடலாம். கொஞ்சம் பெரிய பூவாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுடலாம். நான் எனக்கு எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சின்ன பூ. ஆக்சுவலி இந்த காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூவை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நல்லா கொதிக்கிற வெண்ணில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு இதில் வந்து மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது பொரியல் மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ணலாம். சில பேர் வந்து காலிஃப்ளவர் வந்து பிரியாணிலாம் சேர்ப்பாங்க. நம்ம எப்போ காலிஃப்ளவர் எந்த ஃபுட்லேயுமே சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற வெண்ணில் போட்டு 2 நிமிஷம் அந்த பூச்சியெலாம் சாகிற அளவுக்கு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். ஏன்னா இங்கே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே அந்த பூச்சி சாகாது, நல்லா வெண்ணில தான் வந்து அந்த பூச்சி சாகும். ஸோ எப்பொழுதுமே வெண்ணில போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வெண்ணில போட போகிறேன். ஸோ இதுக்கு தேவை வந்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமோடு தேவையான உப்பு. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவர் நல்லா முங்கி கொதிக்கிற அளவுக்கு தண்ணி தேவை. இந்த பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் போடணும். ஸோ இப்போ காலிஃப்ளவரில் சேர்த்துடலாம். மஞ்சள் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருமி நாசினி, அதாவது அந்த பூச்சை வந்து கொண்டிருக்காங்க தான். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உப்பு போட்டு தான் இந்த காலிஃப்ளவரை வந்து லைட்டாக வேக விடணும். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து வெளியில் கொதிக்கும் போதே நல்லா வெந்துடும். ஸோ உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உள்ள ஃபுல்லாகவே நல்லா உப்பு பிடிச்சிரும். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும் உப்பு வந்து கொஞ்சமாக, அதே மாதிரி மஞ்சளும் கொஞ்சமாக. ஒரு 3-4 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறோம், கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் காலிஃப்ளவர் எடுத்துப்போது காலிஃப்ளவர் வந்து ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம மஞ்சள் போட்டுக்கிறதுனால தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ காலிஃப்ளவரை எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து உப்பு போடும்போது கவனமாக போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது.
இப்போ நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான். இது கூடவே உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக லைட்டாக போட்டிருக்கேன், ஏன்னா அங்கே ஏற்கனவே நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டு வேக வச்சதுனால. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம அதை நல்லா பிணைஞ்சு வைக்கும் போது தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இது கூடவே சில பேர் வந்து வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துப்பாங்க, நம்ம வெள்ளைக்கருவும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் ஏன் சேர்க்கல அப்படின்னா, இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம உடனே சாப்பிடும்போது வெள்ளைக்கரு போட்டு நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எங்களுக்கு அது வீட்டில் யாருக்குமே பிடிக்காதனால நாங்கள் எப்பொழுதுமே அந்த வெள்ளைக்கருவும் சேர்க்கறதில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பூ வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாவு பிசையும் போதே லைட்டாக தண்ணி விடும், அந்த இதுலேயே நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா மாவு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 to 10 minutes வந்து இது நல்லா அப்படியே ஊறிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes போதும். ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி அப்படியே கொஞ்சம் மேரினேட் பண்ண விடுங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடானதுக்கு பிறகு பூ ஒன்று ஒன்றா போடலாம். போடும்போது கவனமாக மெல்ல போடுங்க. ஆயிலையும் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு 4 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மேலே இருக்க மசாலா மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுறோம். உள்ளே இருக்கிறதுல வந்து நல்லா வெந்திருக்கும், பட் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு 2 minutes அந்த பக்கம் ஒரு 2 minutes போதும். ஓரளவு நல்லா கோல்டன் ஃப்ரை வர்ற அளவுக்கு விட்டுருங்க. ஆக்சுவலி இதில் சில பேர் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் போடுவாங்க. கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ரெட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் இதில் என்ன இதில் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே போடலை. வீட்டில் இருக்க தனி மிளகாத்தூள் தான். அதில் உங்களுக்கு வந்து நல்ல கடையில் இருக்கிற மாதிரி கலரோடு வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்சாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஸோ இதை அடுத்த நெக்ஸ்ட்டு போர்ஷனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபில் ஃப்ளேமில் வைக்கல, ஓரளவு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபில் ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு மேலேயே கருகின மாதிரி, அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும், நம்ம டக்குன்னு வெந்துடுச்சு அப்படின்னு எடுத்துருவோம். ஸோ சிம்மில் வச்சால் தான் ஒவ்வொரு சைடும் வந்து நல்லா வேகும். பாருங்க, சிம்மில் வச்சோடனே இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை ஏன் நான் ஃபுல்லாக காமிச்சேன் அப்படின்னா, சிறுவர் வந்து ஃபில் ஃப்ளேமில் வச்சு அப்படி கரிஞ்சு பொரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக பொரிச்சா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அந்த லேயரும் மேலே கரிஞ்சிருக்காது. வாங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக. நான் எந்த ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, பட் கடையில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த ரெட் மெரூன் கலரில் வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டிருந்தேன். சாப்பிடும் போது கூட நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் ஃப்ரை பண்ணுவீங்களோ, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். Thank you.